கடந்த ஏப்ரல் 26 உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்துச்சு. விவிபேட் இயந்திரத்தில் வர்ற அந்த சீட்டுகளை வந்து 100% எண்ணணும் சம்பந்தமான தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு. பிரசாந்த் பூஷன் அவர்கள் தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். இவிஎம் மிஷின்ல எல்லா பேரும் ஓட்டு போடுறோம், அந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம சரியா இந்த நம்பருக்கு தான் ஓட்டு போட்டோமா அப்படிங்கறதை பற்றியான பதிவு வந்து அந்த விவிபேட் இயந்திரத்துல வந்து காண்பிக்கும். அதுல இருந்து ஒரு சீட்டு வெளியே வந்து துண்டிச்சு அது ஒரு தனியா ஒரு பாக்ஸ்ல விழுந்துடும். அந்த துண்டு சீட்டும் நம்ம பதிவு பண்ணியிருக்கிற ஓட்டும் சரியா இருக்கா அப்படின்றதை 100% என்ன, அதாவது வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து விவிபேட் இயந்திரங்கள் இவிஎம் மிஷின்ல வந்து மோசடிலாம் நடக்காது, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு பேசின நீதிமன்றம், இந்த இவிஎம் மிஷின் மேல சந்தேகத்தையும் கேள்வியும் எழுப்பிறவர்கள் ஒட்டுமொத்த தேர்தலின் மீதும் சந்தேகத்தையும் அவநம்பிக்கையும் ஏற்படுத்துறாங்க, இது உண்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்கு. உடனே இதில் வந்து உற்சாகமடைந்த மோடி அவர்கள் எதிர்கட்சிகளினுடைய முகத்தில் கரிய பூசியிருக்கு நீதிமன்றம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது இந்த விவிபேட் இயந்திரங்கள், இந்த தேர்தல் இவிஎம் மிஷின், இதில் எல்லாம் மோசடி நடக்க வாய்ப்பே இல்லையா இப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா பேர் மத்தியில் எழுது. இந்த சந்தேகம் இன்ன வரைக்கும் எழுந்துக்கிட்டே தான் இருக்கு எல்லா பேர் மத்தியிலையும். நீங்கள் 45 நாள் வரைக்கும் தேர்தலை வந்து நடத்துகிறீங்க, கூடுதலாக ஒரு 3 நாள் எடுத்து எல்லாத்தையும் எண்ணிட வேண்டியதானே, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இதுக்கு எதிராக பேசுகிறவர்கள் அனைவரும் வந்து குரல் எழுப்புகிறாங்க. ஆனால் நீதிமன்றம் அதை பற்றி எந்த கருத்தையும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே போகவும் இல்லை. அப்போ இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உச்சநீதிமன்றம் வேணால் ஏற்றுக்கலாம், ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கிற தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தெள்ள தெளிவாக இருக்குது. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி இன்னொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் வந்திருக்கு. ஏப்ரல் 19 அது மாதிரி ஏப்ரல் 26 இந்த 2 கட்ட தேர்தல் முடிஞ்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்கு. முதல் கட்டத்தில் நடந்த தேர்தலில் வந்து 66.14% வாக்குகளும், இரண்டாம் கட்ட தேர்தலில் வந்து 66.71% வாக்குகளும் வந்து பதிவாயிருக்கு. ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் 26ஆம் தேதி இரவு வந்து 7 மணிக்கு தேர்தல் ஆணையம் குறிப்பிடுது 60.7% வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. ஆனால் இப்போ ப்ரெஸ் மீட்டில் அறிவித்தது என்ன, 66.7% மேலே 6% திடீர்னு கூடியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மோசடி. இதே மாதிரி தான் பங்களாதேஷ் தேர்தலையும் கூட 27% பதிவாயிருக்கு. கடைசி சில மணி நேரங்களில் மட்டும் 14% கூடி 41% வரைக்கும் வந்து பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட அதை ஒற்றிய சம்பவம் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடியது தான். சமீபத்தில் கூட வந்து காந்தி நகரில் 3வது கட்ட ஃபேஸ் 3 தேர்தல் நடக்கிறது. அதில் வந்து அமித்ஷா அவர்கள் போட்டிடுறாரு. மௌரியா அப்படின்னு ஒரு பெண் வேட்பாளர் சொல்கிறாங்க, அவங்க சின்ன அமைப்பை சேர்ந்தவங்க, அவங்கள வந்து மிரட்டி நீ வந்து தேர்தலிருந்து வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அவங்க பயந்து போய் ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனால் கூட அந்த பக்கமும் வந்து அவரை மிரட்டுறாங்களாம். இந்த மாதிரி கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த நபர்கள் மாற்று உடையில் வந்து இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இந்த மாதிரி வாபஸ் வாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி காந்தி நகரில் என்ன நடக்குது, பகிரங்கமாக இது மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள்லேருந்து தேர்தல் நிற்கிறவர்களும் தனிநபர்களும் மிரட்டப்படுறாங்க. அமித்ஷாவிற்கு எதிராக யார் நிற்கிறார்களோ அவர்கள் மிரட்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 17 பேர் வரைக்கும் இப்போ வாபஸ் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மோசடித்தனத்தை எதிர்த்து அனைவரும் நம் களத்தில் இறங்கணும், மக்கள் எழுச்சியின் மூலமாக தான் இந்த ஃபாசிஸ்ட்டுகளை வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு எங்களுடைய புரட்சிகர அமைப்புகளின் சார்பாக தொடர்ந்து வந்து நம்ம குரல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நாம் ஃபாசிசத்துக்கு எதிரான ஒரு போரில் வெற்றி பெறுவோம், ஃபாசிசத்தை முறியடித்து ஃபாசி எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை உருவாக்க போராடுவோம். நன்றி.